வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் அருமையான டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த மஷ்ரூம் 65 செஞ்சிடலாங்க. மஷ்ரூம் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூமில் செய்யுங்க, அதாங்க டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா டிஷ்யூவால் துடைச்சிட்டு 2 times தண்ணியில் ஊற வச்சிடாதீங்க, அப்படியே நீங்கள் கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு 1 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. இந்த ரேஷியோலேயே எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அரிசி மாவு அதே ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் மட்டும் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவு எதுவும் கட்டியாக இருக்குங்கிறதுக்காக கையால் இப்போ நல்லா அந்த கட்டியெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, அதுக்காக பஜ்ஜி மாவு பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, அதை விட நல்லா திக்காகவே இருக்கணுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 1/4 கப் தண்ணி தேவைப்பட்டதுங்க. இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். எல்லா மஷ்ரூமும் சேர்த்து விட்டு இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மஷ்ரூமில் எல்லா இடத்துல பர்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் வைக்காமல் உடனே நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா இது கொஞ்சம் அப்படியே தண்ணியாக வர ஆரம்பிச்சுருங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்படி ஒவ்வொரு மஷ்ரூமாக இப்படி போட்டிருக்கோங்க. ஒரு மஷ்ரூமை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் 3 இல்லை 4 வேணால் கட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக இப்படி சுற்றியும் போட்டு விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்த பிறகு அப்புறம் கரண்டியால் திருப்பி போடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதோட குக் ஆகிடுச்சுன்னா ஓரளவு அந்த பப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும், கலரும் நல்லா மாறிடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சுன்ட்டு. கலர் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துருங்க. ஒவ்வொரு மஷ்ரூம் பீஸும் பாருங்கள் எப்படி தனித்தனியாக நல்லா மாவு கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி வந்திருக்குன்ட்டு. எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற மிச்சத்தையும் போட்டு எடுத்துடலாம். கலர் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பாக்கி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துட வேண்டியதான். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே எடுத்து போட்டுடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு
எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.